कल्याणी सञ्जीवय जगत्पतिं प्रियस्पर्शो हि पाणिस्ते तत्रैषः निरतो जनः இல்லையா அதுலதான் துவமேவ நனு கல்யாணி சஞ்சீவய ஜெகத்பதிம்னு சொல்றா. ஏன்னா ராமன் வந்து மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டா, அது வந்து நேபத்தியத்துல இருக்கு, பின்னாடி நடக்கிற விஷயம். இன்னும் ராமன் வந்து ஸ்டேஜுக்கு வரல. அப்போ வந்து என்ன பண்ணுமே, நீதான் வந்து காப்பாத்தணும்னு சொல்றச்சு துவமேவ நனு கல்யாணி அப்படின்னுட்டு தமசா சொல்றார். கல்யாணி அந்த எனக்கு எப்பவுமே அந்த இவர் சொல்றதுதான் ஞாபகம் வரும், கல்யாணி த்வத்வியோகேன தீவிர. இதுல கூட ராமாயணத்துல கூட அத்தனை கிடையாது. அந்த போஜ சம்பூல அவர் வந்து அனுபவிச்சது இருக்கு பாரு, நிறைய நட்ஷல்ல கொடுக்கறச்சு உனக்கு வந்து ரசபூர்வகமாக ஒரு ஸ்லோகத்துல அப்படியே கொடுத்துட முடியும் சிலதெல்லாம். அந்த சீதாம் விஜயத்தும் பதிச்சாரணானாம் பர், சீதாம் விஜயத்தும்ங்கிறச்சு அத்தனை பரம பவித்திரமான சீத்தை அவளை தூக்கின்னு போயிட்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தாந்திர சங்கரமித்தத்தை ரொம்ப அழகா கொடுக்க முடியும். ஏன்னா வால்மீகிக்கு ஸ்கோப் இருக்கு, சர்க்க சர்க்கமாக எழுதி முடிச்சிடலாம் பத்தியோ இல்லையோ. அதுலேயுமே அவர் வந்து ரொம்ப அழகாக சில ஸ்லோகங்கள்லாம் கொடுப்பார், பட் சர்க்க சர்க்கமாக நன்னா விவரித்து கொடுக்கலாம். வேற இந்த சம்பூவில் எடுக்கிறச்சு அப்படி அப்படி ரசபூர்வகமாக கொடுக்க முடியும். கல்யாணி த்வத்வியோகேன தீவிர வேகேன தாம்யதாம்பர் அவர், அந்த ராமன் தவிக்கிறது இருக்கு பாரு, இங்கே தெரியும் அந்த தீவிர வேகம் என்னங்கிறது, அது இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார் அழகாக. ஸோ அதனால பார்த்த உடனேயே மங்களஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் நீ. ஸோ உன்னை தவிர வேற யாருமே அந்த ராமனை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு சக்தி உடையவள் கிடையாது. அதனால கல்யாணி துவமேவ நனு நீதானே, துவம் ஏவ வேற யாரும் கிடையாது அங்க வந்து சஞ்சீவனம் பண்றதுக்கு. ஜெகத்பதிம் சஞ்சீவய, அங்க தமசா வந்து தன்னுடைய இதை கொடுத்துடுறான், ஜெகத்துக்கு பத்தியோ இல்லையோ அவன், உனக்கு கணவன் நீ, உனக்கு பிரியன் தயித்த, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தல, ஜெகத்பதி. ஸோ ஜெகத்பதியும் சஞ்சீவைய இந்த உலகத்துக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடியவன் அவன். ஏன்னா உனக்கு கணவனா அந்த மூமெண்ட்ல டிசிஷன் எடுக்கல பரித்தியாகத்துக்கு இல்லையா. அந்த இடத்துல பிரஜா நாதன்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் அவன் வந்து டிசிஷன் எடுத்தது, நீயே போய் சஞ்சீவைய நீயே உயிர்ப்பிச்சுக்கோ, எனக்கு என்ன அதில் பற்றி, என்ன கூப்பிடாத அங்கங்கிறாவ. பிரியஸ்பர்ஷோஹி பாணிஸ்தே, ஆனால் எதுக்காக நீ போகணும்னு நான் சொல்கிறேன்னா உண்மை இதுதான்மா, என்னதான் இருந்தாலும் கிவ் த டெவில் இட்ஸ் டியூங்கிற மாதிரி உன்னுடைய இல்லை உன்னுடைய ஸ்பர்ஷம் பட்டாதான் அந்த ஸ்பர்ஷத்தில் தான் இவன் ஈடுபட்டு இருக்கான் அந்த ராமன், ரைட். அதனால இட் இஸ் ரைட் அப்ராப்ரியேட் தட் யூ ஹாவ் டு கோ அண்ட் டச் ஹிம்ங்கிற. அல்ல பிரியஸ்பர்ஷோஹி பாணிஹி தே, தே பாணிஹி பிரியஸ்பர்ஷா அண்ட் தத்ர, அந்த பாணோ அந்த பிரியஸ்பர்ஷே ஏவ அயம் ஜனகா நிரதா, இந்த இந்த ராமன் வந்து அதுல நிரதா எப்பொழுதுமே ரமிக்கிறான், நித்தியம் ரமதே. சரி நுட்டு அவ கிளம்பரா இது சசம்பிரமம் நிஷ்கிராந்தா. இப்ப இந்த இடம் அந்த ஸ்டேஜ் அமைப்பு முதல்ல சொல்றச்சே சொன்னேன் இல்லையா, சைட்ல இருக்கக்கூடியது வந்து மத்தவாரிணி, பின்னாடி வந்து நேபத்தியம், நடுவுல ரங்க மஞ்சம், ரங்க வாட் எவர் அதுக்கு டிவிஷன்ஸ் இருக்கு அந்த ரங்கத்துக்கு. அதுல வந்து நேபத்தியம்ங்கிறச்சு டோட்டலி கிரீன் ரூம்னு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ் அமைப்பை வச்சுன்னு சொல்லக்கூடாது, பின்னாடி ஒரு கர்டன் இருக்கும், அந்த கர்டனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ் இன் அ வே, வேறு அங்கிருந்து உனக்கு வர நடக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கறது. ஸோ இது வரைக்கும் ராமன் வந்து ஹா ஜானகின்னு சொல்லி அங்கே மூர்ச்சை அடைஞ்சு விழறான், விச் இஸ் பிஹைண்ட் த கர்டன். ஸோ சீதை வந்து நிஷ்கிராந்தான்னுட்டு பின்னாடி போய் அதுக்கப்புறம் அவள் உள்ளே வர்றச்சே தத்த பிரவிசதி பூமியாம் நிபதிதா சாஸ்ரயா சீதையா ஸ்பிருஷ்யமானஹா அப்படின்னு வருது இல்லையா, சா ஆஹ்லாத உச்சுவாசா ராமஹா அப்படின்னு வருது. அப்போ படுத்துண்டே இருக்கக்கூடிய ராமன் உள்ள நுழையறான்னு வருது இல்லையா, படுத்துண்டே இருக்கிற ராமன் உள்ள நுழையறான்னு. இது வந்து ஸ்டேஜ்ல எப்படி அதை வந்து பண்றது அப்படின்னா, இந்த காலத்து இந்த இதர் இந்த பாகவத மேளா நடக்கிறது இதுலலாம் அதை பார்க்கணும், அல்லது கேரளாவில் நடக்கிற அந்த நாடகங்களை பார்க்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா ரெண்டு பேர் வந்து ஒரு கர்டன் இப்படி பிடிச்சிப்பா, அந்த கர்டனுக்கு பின்னாடி விஷயங்கள் நடக்கும். அவ தத பிரவிஷத்தி பிரசுப்தான பின்னாடி படுத்துட்டே இருப்பா, இந்த கர்டனை மாத்திரம் விளக்கிட்டு போயிடுவா. அப்போ அது வந்து தத பிரவிஷத்தி சுப்தா இவ ஆர் படுத்துண்டே அந்த மாதிரி ஒரு சீன் அது. இந்த இதுல நடக்கிற பாகவத மேளாலையும் மெலட்டூர் மாதிரி இடத்துல நடக்கிற பாகவத மேளா ட்ரூப் அவளும் இந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணுவா. சில சமயம் என்னன்னா அந்த ஜவனிகாம் ஹட்டேன விளக்கிட்டு அப்படின்னுட்டு வரும்,
அப்போ அங்கே பின்னாடி இருக்கிற அந்த கர்டனை கோபத்தில் உள்ளே வர்றவன் வந்து அந்த தே வில் யூஸ் தட் கர்டன் ஆஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் இமோஷன் ஆல்சோ. ஸோ அதுக்கும் வேணி சம்ஹார மாதிரி இடத்துலலாம் அது இதுவாக இருக்கும், உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இங்கே எத் பவத்து தத் பவத்து, நீ தான் போய் தொடணுங்கிறச்சே சீதை வந்து எத் பவ என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன், எதா பகவதி ஆஜ்ஞாபயத்தின்னு சொல்லி இது நிஷ்கிராந்தா வெளியில போறா. தத் பிரவிஷதி ஆஹ்லாத உச்சுவாச, ஆஹ்லாத சந்தோஷம் உச்சுவாச மூச்சு விட்டுண்டு, ஒரு சந்தோஷத்தோட மூச்சு விட்டுண்டு பெருமூச்சு விட்டுண்டு இருக்கிற ராமன் உள்ள நுழையிறான். சீதா கிஞ்சித் சஹர்ஷம் ஜானே புனஹ தத்யாகதமிவ ஜீவிதம் த்ரைலோக்கியஸ்ய, த்ரைலோக்கியஸ்ய மூன்று உலகத்தினுடைய உயிரானது திரும்பி வந்துருதுன்னு நான் நினைக்கிறேன். பிரத்யாகதமிவ அத ராமன் வந்து அவளுடைய ஸ்பர்ஷத்தை வர்ணிக்கிறாங்க அடுத்த ஸ்லோகத்துல. ஆச்சோதனம் ஹரிச்சந்தன பல்லவானாம் நிஷ்பீடிதேந்துகர கந்தல கந்தலஜோம் சேகா ஆதப்த ஜீவித புன பரிதர்ப்பணமோயம் சஞ்சீவன ஔஷதி ரசோ ஹிருதி பிரசிக்தஹ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தேக அலங்காரம் இந்த இடத்துல அந்த ஸ்பர்ஷத்தை வந்து வர்ணிக்கிறச்சு ஹரிச்சந்தன பல்லவானாம் ஆச்சோதனம்னு ஹரிச்சந்தனத்தினுடைய அந்த இலைகளை புழிஞ்சு மேல அப்படியே சார புழிஞ்ச மாதிரி இருக்கோ அதுவா, அல்லது நிஷ்பீடித இந்து கர கந்தலஜா சேகா அந்த சந்திர கிரணங்களை அப்படியே புழிஞ்சு அந்த தளிர்களா ஆக்கி அதை கொண்டு வந்து தெளிச்சிருக்காளா என் மேல, அவ்வளோ ஒரு குளுமையான ஒரு ஸ்பர்ஷம் அது. அயம் ஆதப்த ஜீவித புனகா பரிதர்ப்பணஹா சஞ்சீவன ஔஷதி ரசகா, அப்படியே தவிச்சுன்னு இருக்கக்கூடிய ஜீவிதத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஆர் திருப்தி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அந்த சஞ்சீவனி ஔஷதியாங்கிறார். ஹிருதி பிரசிக்தா, அதை வந்து ஹிருதி மார்பில் வச்சிருக்கா அப்படிங்கிறார். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தேக அலங்காரம், ஸ்பர்ஷத்தை தவிர பாக்கி எல்லாம் அந்த இதுவா இல்லை ஸ்பர்ஷமா, ஸ்பர்ஷம்னு அவரால் வந்து ஏன்னா அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை, யாராலையும் அவளை பார்க்க முடியாது ரைட். ஸோ அதனால இது என்னங்கிற இது அவருக்கு இருக்கு டவுட்டு. ஸோ ஆச்சோதனம்னு ஹரிச்சந்தன பல்லவானாம் ஹரிச்சந்தனம் சந்தன விசேஷம் அது வசந்த சந்தனம், அதனுடைய பல்லவங்களை புழிஞ்சு ஆச்சோதனம் நினச்சிருக்காளா. நிஷ்பீடித இந்துகர கந்தலஜகா, நிஷ்பீடித பிழிந்த இந்துகர சந்திரனுடைய கிரணம் கந்தலஜகா அந்த புழிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சந்திர கிரணத்திலேருந்து வரக்கூடிய ஒரு தளிர் கந்தலம், அந்த தளிர்கள்லேருந்து ஏற்பட்ட ஒரு சேகா நினைத்தல், அந்த இந்து கிரணம் தான் ஒரு தளிர், ஏதோ ஒரு மரம் மரத்திலேருந்து வரக்கூடிய இலை பட்டா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, அவ்வளவு மிருதுவான ஒரு ஸ்பர்ஷம். ஸோ எல்லாமே வந்து பல்லவம் போல ஏதோ தளிர் மேலே பட்டது போல இருக்கு, அந்த தளிர் ஏதோ ஒரு தளிராக இருக்கலாம் அப்படின்னா சந்தனத்தினுடைய தளிர்களோ, அல்லது அந்த தளிரை புழிஞ்சு வெறும் அந்த ஜலம் திரவம் மாத்திரம் சீதளமாக நம்ம மேலே விழுந்ததா, அதே இல்லைன்னா சந்திரனுடைய கிரணத்தை வந்து என்னமோ தளிர் மாதிரி புழிஞ்சு அதை வந்து போட்டாளா, அல்லது ஆதப்த ஜீவித புன பரிதர்ப்பணோயம் சஞ்சீவன ஔஷதி ரசகானு ஹிருதி பிரசிக்தகா, ஹிருதி மனசுல பிரசிக்தகா நினைக்கப்பட்டது பூசப்பட்டிருக்கு. எது அயம் ஆதப்த விரகத்தால் தவித்து இருக்கு தவிச்சுன் இருக்கிற ஜீவித உயிருக்கு புன பரிதர்ப்பணஹா மறுபடியும் திருப்தி ஆர் நினைவு ஊட்டுவதற்காக ஏற்பட்ட சஞ்சீவன ஔஷதி ரசகா, அந்த சஞ்சீவனி உயிர்ப்பிக்கிற ஒரு மருந்து இருக்கோ இல்லையோ அந்த சஞ்சீவனி ஔஷதியினுடைய ஒரு ரசகா சாறு, அந்த சாறு அப்படியே மேல ஹிருதயத்துல பூசப்பட்டிருக்கா சந்தாபஜாம் சபதியஹ பரிஹிருத்ய மூர்ச்சாம் ஆனந்தனேன ஜடதாம் புனராதனோதி. அந்த பரிமோகனஸ்டக்கு பதில ஒரு ரீடிங் வந்து பரிதோஷனஸ்டன் இருக்கும், அது பெட்டர் ரீடிங் நினைக்கிறேன். நியதம் சயேவ ஸ்பர்ஷஹா புறா பரிச்சிதா, அந்த இந்த ஸ்பர்ஷமானது இது டெஃபினட்டா எனக்கு முன்னாடி தெரிஞ்ச ஸ்பர்ஷம் தான்,
நியதம் ஸ்பர்ஷா புறாபரிச்சிதா, முன்பு அறிமுகமானது, மேலும் எப்படி இருக்கு, சஞ்சீவனஹா உயிர்ப்பிக்கிறது, மனசா பரிதோஷனஹா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. ஏன் மூர்ச்ச மோகனம் வேண்டாங்கிறேன்னா, அடுத்த செக்ஷன்ல மூர்ச்சாவை பத்தி பேசுறார். யஹா சந்தாபஜாம் மூர்ச்சாம் பரிஹிருத்திய ஆனந்தனேன புனகா ஜடதாம் ஆதனோதி. சந்தாபத்தினால ஏற்பட்ட மூர்ச்சைய விளக்கி ஆனந்தத்தினால ஒரு மூர்ச்சைய திருப்பியும் கொடுக்கறதாம். எப்படி? சந்தாபஜாம் சபதி எஃப் பரிஹிருத்திய மூர்ச்சாம் யஹா சந்தாபஜாம் மூர்ச்சாம், சந்தாபத்தினால ஏற்பட்ட மூர்ச்சை மயக்கத்தை பரிஹிருத்திய விளக்கி ஆனந்தனேன சந்தோஷம் செய்வதனால ஜடதாம் புனகா ஆதனோதி, ஒரு ஒரு அந்த ஜடத்தன்மையை திருப்பியும் கொடுத்துருத்துருப்பார். அதனால தான் இங்கே ரெண்டு தடவை அந்த மூர்ச்சையை பற்றி சொல்றதுனால உனக்கு அங்கே வந்து இது வேண்டாம், அங்கே பரிமோகனகாங்கிறது வேண்டாம், மனசை பரிதோஷனகா சந்தோஷத்தை கொடுக்கறது. மோகிக்க வைக்கிறதுங்கிறச்சு அகெயின் டவுட்டில் இருக்கும் இல்லையா, எந்த விதத்தில் மோகிக்க வைக்கிறதுன்னுட்டு. ஸோ சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறத முதல்ல சொல்லிட்டோம், எப்பேற்பட்ட சந்தோஷத்தை எப்படி கொடுக்கறதுன்னா, சந்தாபத்தினால ஏற்பட்ட அந்த மூர்ச்சையை விளக்கி சந்தோஷத்தினால ஒரு ஜடத்துவத்தை கொடுக்கறது, மோகிச்சு அப்படியே நிற்க வைக்கிறது எனக்கு. ஸோ தன்னை அறியாத காரணம் தெரியாத, ஆனால் அந்த பாடி ரெக்கக்னைசஸ் இட் இல்லையா, அதை சொல்றாரு அங்க. நேரடியா பாக்காட்டாலும் உனக்கு வந்து அந்த சரீரத்துக்கு அந்த ஸ்பர்ஷம் பரிச்சிதம், அதுதான் இங்க முக்கியமா சொல்ற ஸ்பர்ஷ புறா பரிச்சிதா நியதம் சயேவ சஞ்சீவனஸ்ட மனச பரிதோஷனஸ்ட சந்தாபஜாம் சபதி யஹ பரிஹிருத்திய மூர்ச்சாம் ஆனந்தனேன ஜடதாம் புனராதனோதி. ராமனுக்கு வந்து முதல்ல ஆஷ்யோதனம் சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம் விலகி அடடா இது எனக்கு முன்னாடி தெரிஞ்ச ஸ்பர்ஷமாச்சேங்கிற ஒரு இது வருது. அதுக்கப்புறம் இது சீதைதான்னு தீர்மானம் வந்துருத்துன்னா என்ன பண்றதுன்னு பயப்பட்டான். நம்ம இந்த சிசுபால வதத்துல வரைச்சு என்னமா ஸ்லோகம் காமாட்சி, முதல்ல வந்து ஜோதிஷ் அவயவம் புமான் இது கிரமாத் அமும் நாரதீதி அபோதி அபோதி சஹா கிரமாத் நாரதீத்யபோதி சஹா. அதாவது முதல்ல சயத்விஷாம் ஒரு பெரிய ஒரு பிரகாஷஸ்வரூபம் அங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரீர விபக்த அவயவம் எல்லாம் அவயவங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுதான். நாரதர் இறங்கி கிருஷ்ணரை பார்க்க வரார், அப்போ வந்து சரீர அவயவங்கள் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் புமாநீதி கிரமேண புமா, அதுக்கப்புறம் தான் கிரமேண நசரி வீணை இருக்கு இது இருக்கு ஓஹோ நாரதரான்னு புரிஞ்சுட்டாராம். இல்ல அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கோ இல்லையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானத்துல கிரமாதமம் நாரதயித்யபோதிசா இல்லையா, அந்த மாதிரி அவர் புரிஞ்சுட்டார். இங்க என்ன, முதல்ல வந்து சந்தேகம் ஆஸ்யோதனம்னு ஹரிச்சந்தன பல்லவானாம், இது வந்து ஒருவேளை இதுவா அதுவான சந்தேகப்பட்டுண்டே வரச்சே. அது அதுலயே வந்து பார்த்தேன்னா இந்துக்கர கந்தலஜகான்னு வந்துட்டு ஆதப்த புனர புனஸ்த பரிதர்ப்பணஹா ஆதப்த ஜீவித புனப்பரிதர்ப்பணஹா சஞ்சீவன ஔஷதி, தவிச்சுன் இருக்கிற விரகத்துல இருக்கக்கூடிய எனக்கு ஒரு சஞ்சீவன ஔஷதி மாதிரி இருக்குன்னு இட் இஸ் அ க்ளோசர் திங். அதுக்கப்புறம் புறா பரிசிதகான்னு வந்தார் இல்லையா, மூர்ச்ச யூ ஐடென்டிஃபை இட் ஸ்லோலி இல்லையா, ஒரு ஜென்ரலா தெரிஞ்சுட்டு அப்புறம் பர்டிகுலாரிட்டி உனக்கு தெரிஞ்சுட்டு வருது, அதுதானே இங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும், இது சீத்தை தாங்கிற கன்க்ளூஷன் வரணும் அவருக்கு. அதுக்கு முன்னாடி இவ விலகணும்னு பாக்குறா, அதனால ச சாத்வச உத்கம்பம் அபசிருத்திய விலகி ஏதாவதேவ இதானியம் மே பகுதரம், இதுவே போரும் எனக்குங்கிறா, இது நான் பண்ணதே பெரிய விஷயம் இது போரும்னு சொல்லி அவ விலகிடுறா அந்த இடத்துல இருந்து இல்லையா. அப்புறம் ராமஹா என்ன வந்து தேடுறாரு அவர் ராமன், என்னது இது
மார்கேஷ்யத்தையும் கர்ச்சே தேட போறாரா அப்படின்னு கேக்குறா. நான் இங்க இருந்து தேட போறாரே. பவத்து பஷ்யாமி ஆ சரி, தேடுறேன் எங்க இருக்கான்னு. भगवती तमसे अपसरा अपसर அபசராவஹ தாவத், அபசராவஹ தாவத் மாம் பிரேக்ஷ்ய அனப்யு அனப்ய அனுஜ்ஞாதேன சன்னிதானேன ராஜா அதிகம் கோபிஷ்யதி. அனபியனுஜ்ஞாதேன, அபியனுஜ்ஞாதம் அனுமதம், அனபியனுஜ்ஞாதம் அனனுமதம். சரியா, அனுமதி இல்லாமல் ராஜாவுக்கு பக்கத்துல நான் இருக்கேன்னுட்டு அந்த ராஜா கோச்சுன்ற போறான், அதனால நம்ம விலகிடலாங்கிறா. அவசராவஸ்தாவது மாம் பிரேக்ஷிய, என்னை பார்த்துட்டு அனபியனுஜ்ஞாதேன சன்னிதானேன, அனுமதி இல்லாமல் பக்கத்தில் இருக்கும் காரணத்தினால, அந்த ஹேதுவினால் ராஜா அதிகம் கோபிஷ்யதி. ராஜா எனக்கு ரொம்ப கோச்சுன்ற போறார் கிளம்பலாம். ராமன் ஆரியபுத்திரங்கிறது பேருத்து பாரு, இது வரைக்கும் ஆரியபுத்திரன்னு சொல்லிட்டு இருந்தவ ராஜா அதிகம் கோபிஷ்யதி. இஸ் வெரி கேர்ஃபுல் பாபூதி. எந்த இடத்து அந்த அந்த பாவத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு அழகா மாத்தி மாத்தி உபயோகிக்கிறார். எங்க மனசு இழகிறதோ அங்க ஆரியபுத்திரா, எங்க மனசு வந்து ஒரு க்ஷணம் அந்த பரித்தியாகம் ஞாபகம் வந்துருதோ ராஜா. மாவீரதி பிரசாதார் வனதேவதானாம வனதேவதானாம் அபி வனதேவதானாம் அபி அத்ருஷ்யாசி சம்ருதா. பாகீரதி பிரசாதாத், இவளுடைய கங்காவனுடைய பிரசாதத்தினால வனதேவதைகளுக்கு கூட நீ அத்ருஷ்யா, பார்க்க முடியாதவளாக ஆயிட்ட. ஏன் நீ கவலைப்படுற, ஓட வேண்டாமே, இங்கேயே நின்று இருக்கலான்னு. ரைட்டு தான், எங்க ஜானகிய தேடுறார், கிடைக்கல அவ இல்லையா. அந்த பிரியே ஜானகிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இவளுக்கு பிரணய கோபம் சமன்ய கத்கதம். ஆனா இப்ப மாத்திரம் இப்படி கூப்பிடுறியே, என்ன இப்ப வேண்டி கிடக்குங்கிற மாதிரி இல்ல. நீ பண்ண உன்னுடைய பரித்தியாகம் அதுக்கு இது வந்து அசத்ருஷம் வச்சனம். பிரியே ஜானகின்னு நீ கூப்பிடுற வச்சனமானது உன்னுடைய விற்த்தாந்தம் கரிச்சே பரித்தியாக விற்த்தாந்தற்கு அதுக்கு அது அசத்ருஷம் இது அப்படிங்கிற பொருத்தம் கிடையாது. ரைட்டா, சாஸ்திரம் அதுவா கிமிதி பத்ரமயி ஜன்மாந்தரேஷ்வபி புனரசம்பாவித துர்லப தர்ஷனஸ்ய மாமேவ அன்னபாகினி உத்திஷ்ய வச்சலஸ்ய ஏ வத்சலதையா ஏவம் வாதினஹ. வத்சலஸ்ய ஏவம் வாதினஹ. ஓகே, அப்போ வத்சலஸ்யன்னு அவருக்கு போறது ஆரியபுத்திரஸ்ய. வத்சலஸ்ய ஏவாதினஹ ஆதினா ஆரியபுத்திரஸ்ய உபரி நிரனுக்ரோஷா பவிஷ்யாமி. அஹம் ஏதஸ்ய ஹ்ருதயம் ஜானாமி மமாப்யேஷஹ. சோ அதவா கிமிதி வஜ்ரமயி, நான் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கேன், எப்படி இந்த மாதிரி உனக்கு பொருத்தமான நான் அவரை கேட்கறது நியாயம் இல்லை. இல்ல ஜன்மாந்தரேஷ்வபி புனகா அசம்பாவித துர்லப தர்ஷனஸ்ய, ஜன்மாந்தரத்துல கூட நான் வந்து இனிமே இவரை பார்க்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன், அப்பேற்பட்டவர் எனக்கு கண்ணு முன்னாடி நிக்கிறார் இல்லையா. மந்தபாகினி உத்திஷ்ய வத்சல வத்சலஸ்யங்கிறத விட வத்சலதையா ஏவம் வாதினா, ஒரு வாத்சல்யத்தினால இந்த மாதிரி பேசக்கூடிய அந்த ஆரியபுத்திரன் ராமனிடத்துல திருப்பி வந்துட்டாவர், ராஜால இருந்து ஆரியபுத்திரனுக்கு மாத்தின்ட்டான். ஆரியபுத்திரஸ்ய உபரி நிரனுக்ரோஷா பவாமி பவிஷ்யாமி, ஒரு ஒரு கருணை இல்லாத நான் இப்படி இருக்க முடியுமா, வஜ்ரமையா இருக்கேனே, அவருடைய ஹிருதயம் எனக்கு தெரியாதா. அகம் ஏதஸ்ய ஹிருதயம் ஜானாமி மமாப்யேஷா இல்லையா. இதுல ராமாயணத்துல ஹனுமான் வந்து அந்த சிம்சுபா விருட்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சு சொல்லுவார், இது சீதைன்னுட்டு தர்க்கயாமாச சீதேதி தர்க்கயாமாச சீதேத்தின்னு ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் வரும். ஏன்னா அது பார்த்துட்டு சொல்லுவார், எம் ஹிசா யத்கிருத்தே ராமஹா சதுர்பிஃப் பரிதப்யதே காருண்யேன ஆண்ட்ரசம்சியேன ஷோகேன மதனேனச்ச. அதனால நாலு விஷயத்துக்காக ராமன் வந்து இவ இல்லைன்னுட்டு பிரிஞ்சு தவிச்சுட்டு இருந்தான். யம் ஹிசா யத்கிருதே ராமஹா சதுர்பிஃப் பரிதப்யதே, நாலு விஷயத்துக்கு எப்படி காருண்யேன, காருண்யேன என்னதுக்கு ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது, ஒரு ஸ்திரீ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு காருண்யாது. ஆண்ட்ரிஷம்ஸ் என்ன, ஆஷ்ருதா இது ஆண்ட்ரிஷம்ஸ் ஆது,
என் அண்டு இருந்தாங்கிறதுனால எனக்கு வந்து அவன் மேல ஒரு இது கரிஜனம். அதனால வந்து ராமன் வந்து தவித்தார். சோகம் என்னன்னா பத்னி நஷ்டா இது சோகேன, தனக்கு தர்ம பத்னி அதனால வந்து சோகம். பிரியேதி மதனேனச்ச, பிரியவ அதனால மதனேன. சோ எப்பேர் நாலு விதமா அவர் தவிச்சவர். அதுலயே பின்னாடி சொல்லுவார் என்ன, அஸ்யா தேவ்யா, அதாவது ராமனுடைய மனசு இவளுக்கு தெரியும், இவளுடைய மனசு ராமனுக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவார். அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின்னு தஸ்யச்ச அஸ்யாம் பிரதிஷ்டிதம். அஸ்யாக அஸ்யா தேவ்யாக இவளுடைய மனசானது தஸ்மின்னு அவனிடத்துல பிரதிஷ்டிதம் நிலப்பட்டிருக்கு. அதே போல தஸ்யச்ச அஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேன இயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அபி நஜீவ். அவ இல்லாத இந்த ராமன் ஒரு க்ஷணம் கூட உயிரோட இருக்க மாட்டான். அதே இங்க சொல்றவரு, அகம் ஏதஸ்ய ஹிருதயம் ஜானாமி மமாப்தியேஷா, என்னுடைய ஹிருதயத்தையும் அவருக்கு தெரியும். அதனால இன்னொருத்தர் என்ன நிஷ்காரண பரித்தியாகம்னு உலகம் ஒன்னா சொல்லிட்டு இருக்கட்டும், பட்டிமன்றம் போட்டு இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு அவருடைய ஹிருதயம் தெரியும், அவருக்கு ஏன் தெரியும்? அது முக்கியம். சர்வதோ அவலோக்கிய இங்க ஒண்ணுமே இல்லையே. இப்ப சீதை என்ன தேடுறார் அவர், ஹா பிரியே ஜானகின்னு சொல்லிண்டு சுத்தி பார்த்துட்டு ஒன்னும் இல்ல. பகவதி தமசே ததா நிஷ்காரண பரித்யாகினோ ஏதஸ்ய ஏவம் விதேன தர்ஷனேன கீத்ருஷா இவ மே ஹிருதயாலு வந்த இதி ந ஜானாமி. எனக்கு அவர் ஹிருதயம் தெரியும், அவருக்கு என் ஹிருதயம் தெரியும்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாத என்ன இதுவரைக்கும் சீதைக்கு காரணத்தை சொல்லலையோ இல்லையோ, சீதைக்கு காரணம் தெரியாது. அதனால நிஷ்காரண பரித்தியாகம் தான் அந்த இடத்துல. அதனால நிஷ்காரண பரித்தியாகினஹா அபி அஸ்ய ஏதஸ்ய ஏவம் விதேன தர்சனேன, அவர் என்ன வந்து காரணம் இல்லாத பரித்தியாகம் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணின பொழுதிலும் இந்த மாதிரி இவரை பார்க்கறச்சே, இந்த மாதிரிங்கிறச்சே, அந்த இவ்வளவு கருணமா வாத்சல்யத்தோட பிரியே ஜானகின்னு கூப்பிடுறச்சே, இந்த மாதிரி அவரை பார்த்த உடனே என் மனசு என்ன பாடுபடுறதுன்னு எனக்கே தெரியலங்கிறார். கீத்ருஷா இவ மே ஹிருதய அனுபந்தகா ஈதி ந ஜானாமி, இந்த மனசுனுடைய ஒரு அனுபந்தம் தொடர்ச்சிங்கிறது, தொடர்ந்து அந்த மனசுல என்ன ஒரு அவஸ்தா விசேஷம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்கிறார். அதை வந்து தமசா அழகா எக்ஸ்பிளைன் பண்றான், என்னென்ன விதமான டைலமா அவளுக்கு ஓடுறது மனசுல அப்படிங்கறத அழகா சொல்றா. ஜானாமி வத்சே ஜானாமி தடஸ்தம் நைராஷ்யாதபி ச கலுஷம் விப்ரிய விப்ரியவசாத் வியோகே தீர்கேஸ்மின் ஜடிதி ஜடனாத் ஸ்தம்பிதமிவ பிரசன்னம் சௌஜன்யாத் தைத கருணை காட கருணம் பிரவீபூதம் பிரேம்நாதவ ஹிருதயம் அஸ்மின் க்ஷணம் இவ. தவ ஹிருதயம் அஸ்மின் க்ஷணே இவ, அஸ்மின் க்ஷணே உன்னுடைய ஹிருதயமானது இந்த க்ஷணத்துல எப்படி எப்படி இருக்குன்னுட்டு பலவிதமான பாவங்களை அவங்க சொல்றா. நைராஷ்யாது தடஸ்தம், தடஸ்தம்னா உதாசீனம், எந்த பட்சத்திலையும் இது பண்ணாத உதாசீனா இருக்கிறதுங்கிறது தான் தடஸ்தம் இல்லையா. ஆமான்னு சொல்றது கிடையாது, ஆ இல்ல அவனை வெட்டுன்னு சொல்றது கிடையாது, எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது தடஸ்தம். நைராஷ்யாது நிராஷா, அதனுடைய பாவம் நைராஷ்யம். நைராஷ்யம் என்ன நிராஷா அவளுக்கு, மறுபடியும் ராமனோட சேருவோங்கிற ஒரு ஆசையே இல்லாத இருக்கக்கூடியதுனால ஒரு உதாசீனத்துவம் உன் மனசுல இருக்கு. அதே க்ஷணத்துல என்ன விப்ரிய வசாத்து கலுஷம், விப்ரிய வசாத்து நிஷ்காரண பிரத்யாகத்தினால, விப்ரியம் ஒரு விரகம், விரக காரணத்தினாலங்கிறச்சு விரகம்ங்கிறத விட விப்ரியம்ங்கிறச்சு வாலண்டரியா அவர் வந்து உன்னை பரித்தியாகம் பண்ணாரோ இல்லையோ அந்த காரணத்தினால கலுஷம். கலுஷம்னா ஒரு கலக்கம் அடைஞ்சிருக்கு, ஒரு கோபம் வருது, உண்மையான கோபம்னு எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் கலங்கி இருக்குன்னு அர்த்தம் கலுஷம். அதுக்கப்புறம் வியோகே தீர்கே அஸ்மின்னு ஜடிதி கடனாத்து ஸ்தம்பிதமிக, இப்படிப்பட்ட நீண்ட துக்கத்தினால நீண்ட விரகத்துக்கு விரகம் இருக்கும் சமயத்தில் திடீர்னு நீ அந்த ராமனை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். அந்த ஹிருதயமானது ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் உதாசீனம், இன்னொரு பக்கம் இது கோபம், இன்னொரு பக்கம் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்த உடனே ஒரு ஸ்தம்பனம் மனசுல. அடுத்தது பிரசன்னம் சௌஜன்யாது, அவன் நல்லவன்,
ரொம்ப ஆசையா இருக்கிறவன், ஒன்னும் தப்பு கப்பு பண்ணாதவன் இல்லையா? அந்த கணவன் நல்லவங்கிற ஒரு காரணத்தினால உனக்கு பிரசன்னமான ஒரு ஹிருதயம், வெரி கிளியர், நிர்மலமா உன் மனசு இருக்கு, அவனிடத்துல ஒரு சந்தோஷத்தோட இருக்கு, பிரீத்தி யுக்தமா இருக்கு, பிரசன்னம்ங்கிறச்சே. ஒரு ஆசை, அப்புறம் தயித கருணைஹி காட கருணம், ஓ மனசுல நீ ஒரு சோகத்தை அனுபவிக்கிற எண்ணத்தினால தயித பிரியன் ராமன், ராமனுடைய கருணைகி ராமனிடத்துல இருக்கக்கூடிய சோகத்தை பார்த்துட்டு ஓம் மனசும் சோகத்தோட இருக்கு. அடுத்தது திரவீபூதம் பிரேம்னா, பிரேம்னா திரவீபூதம் இவ. ஆனா இதெல்லாம் தாண்டி உனக்கு வந்து அவனிடத்துல கொள்ள ஆசை, அதனால திரவீபூதம் இவ, அப்படியே ஒரு இளகின மனசு, திரவீபூதம் இவ உத்ரேக்ஷாங்க, ஓடுற மாதிரி இருக்கு பிரேமையில. தடஸ்தம் நைராஷ்யாத்து கலுஷம் விப்ரிய வசாத்து, எத்தனை ஒரு இமோஷன்ஸ் அந்த மனசுல போகிறது அவ அப்படி டிஸ்கிரைப் பண்றவர். சீதைக்கு சொல்ல தெரியல, இன்னொருத்தர் அதை பார்த்து, ஏன்னா நம்ம அந்த நிலைமையில இருக்கிறச்சே வி கெனாட் பி சோ எக்ஸ்பிரசிவ் இல்லையா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே பல விஷயங்களை. எனக்கு இப்போ வந்து துக்கம் என்ன லாகா எழுத முடியுமா, நான் இப்பொழுது சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னு எழுத முடியுமா, டைரியில எழுத முடியாது. வாஸ்தவமாவே அனுபவிக்கிறவா, அனுபவிச்சதுக்கு பிறகு வேணா உட்காந்துட்டு நீ வந்து டைரியில எழுதலாம், இல்ல அனுபவிக்கிற மோமெண்ட்ல யூ கெனாட் பி ஆஸ் எக்ஸ்பிரசிவ், இன்னொருத்தர் வேணா பார்த்து அதை சொல்லலாம். அதனாலதான் ராமன் எழுதல கதையை வால்மீகி எழுதினார், இல்லைன்னா ராமர் ஆட்டோபயோகிராபி எழுதிடுவாரு. தடஸ்தம் நைராஷ்யாது ச கலுஷம் விப்ரயவசாது வியோகே தீர்கேஸ்மின் ஜடிதி ஜட்டனாது ஸ்தம்பிதமிவ பிரசன்னம் சௌஜன்யாத் தயித கருணைஹி காட கருணம் திரவீபூதம் பிரேம்னா தவ ஹிருதயம் அஸ்மின் க்ஷணைவ. மகான ஸ்லோகம். சம்போதனத்துல இருக்கா இல்ல பிரதமா பக்தியில இருக்கா? சில ரீடிங்ஸ்ல வந்து பிரதமா பக்தியில இருக்கும், ரெண்டும் சொல்றேன். பிரதமா பக்தி சில சமயம் அழகா இருக்கு, அதனால ஏன்னா தேவின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டதுனால நந்தினித்வம், அதனால அத்யாபி ஆனந்தயசி, நந்தயதியே இது நந்தினி இல்லையா, சந்தோஷம் பண்ணக்கூடியவள் நீ, அதனால நீ வந்து எனக்கு இன்னைக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற அந்த மெமரியே போரும் எனக்கு, அந்த ஸ்மிருதி பூர்வத்துல ஸ்மிருதியில இருக்கக்கூடிய அந்த ஸ்பர்ஷத்தினாலேயே எனக்கு வந்து இவ்வளவு ஆனந்தம் கொடுக்கறது, நீ எங்க போயிட்ட நேரம் எனக்கு வந்து அதை அனுபவிக்கிறதுக்குங்கிற. பிரசாதைவ மூர்த்தஸ்தே ஸ்பர்ஷா ஸ்னேக ஆர்திர சீதலகா, ஸ்னேகார்திர சீதலகா, ஸ்னேகத்தினால அப்படியே ஆர்திரம் இழகி இருக்கக்கூடிய ஈரமான ஒரு சீதலம் குளுமையாகவும் இருக்கக்கூடிய ஸ்னேகத்தினால அப்படியே ஸ்னேகத்துல தோற்றெடுத்ததுன்னு பாலோ, அதுதான் அந்த ஆர்திரம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். ஸ்னேகார்திர சீதலகா, அப்படிப்பட்ட தே ஸ்பர்ஷா உன்னுடைய ஸ்பர்ஷம் மூர்த்தகா பிரசாதகா இவ, எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் சரீரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு, உன்னுடைய பிரசாதம் உன்னுடைய அனுகிரகமானது எனக்கு சரீரம் எடுத்து நேரம் வந்ததுன்னா அதுதான் உன் ஸ்பர்ஷம், அது இன்னி வரைக்கும் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறது, ஏதோ நானா உயிர்ப்பிக்கிறச்சே என்னமோ உன் ஸ்பர்ஷம் தான் எனக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி நினைச்சுட்டு நான் இன்னைக்கு முழிச்சுக்கிறேன் பாரு, ஒரு சந்தோஷப்படுறேன் பாரு, ஆனா நீ எங்கன்னு கேக்குற. ஐ கேன் ஜஸ்ட் ஃபீல் யுவர் டச், ஏன்னா ஸ்மிருதியில இருக்குங்கிற மாதிரி அவர் நினைச்சுட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாது இல்லையா சீதை வந்து அங்க அப்படி இருக்கா அப்படின்னு. சோ அத்யாபி ஆனந்தயதி மாம், இன்னைக்கும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஏன்னா நந்தினித்வம், நீ வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள், ஆனந்தத்துக்கு ஸ்வரூபமா நீ இருக்க, அதனால எனக்கு வந்து இன்னி வரைக்கும் உன்னுடைய ஸ்பர்ஷமானது ஆனந்தத்தை கொடுக்கறது. துவம்புனஹ்வாசி, நீ எங்க இருக்க இப்போ அப்படின்னு கேட்கலாம், இல்ல அந்த முதல்ல இருக்கிற தேவியை விட்டுட்டோம்னா நந்தினின்னு அட்ரஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், துவம்புனஹா குவாசி அப்படின்னு போட்டுக்கலாம். பிரசாதைவ மூர்த்தஸ்தே ஸ்பர்ஷ ஸ்னேகார்த்ர சீதலஹா அத்யாபி ஆனந்தயதி மாம் த்வம் புனஃ க்வாசி நந்தினி. ஏதே கலு தே அகாத தர்ஷித ஸ்னேஹ சம்பாரா ஆனந்த விஷ்யந்தினஹ சுதாமயா ஆர்ய புத்திரஸ்ய உல்லாபாஹ உல்லாபாஹ ஏஷாம் பிரத்யேன நிஷ்காரண பரித்யாக
शल्यतः अपि शल्यतः अपि बहुमतो मम जन्मलाभः। நிஷ்காரண பரித்தியாகத்தினால ஒரு புண்பட்ட ஹிருதயமாக இருந்த பொழுதிலும் என் இந்த ஜென்மாவை அடைஞ்சதுக்கு உண்டான லாபம் என்னன்னா இந்த மாதிரி அவன் புலம்புறான் பாரு. அது சர்க்காஸ்டிக்காவும் எடுத்துக்கலாம் தெரியுமா இல்லையோ, அப்பா சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி என்ன விட்டியோ இல்லையோ, காரணம் இல்லாத சொல்லவும் இல்லாத பூர்ண கர்ணவினியா நீ வந்து கொண்டு போய் காட்டுல விட்டியே, பா நீ புலம்புறதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, சீத்தையோ இல்லையோ அப்படி நினைக்க மாட்டான். அதுதான் சீத்தைக்கும் நமக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். நம்மளா இருந்தா சரி வேணும் கட்டி அப்படின்னு நினைப்பா இல்லையோ ஒரு நிமிஷம். சீத்தை அகாத தர்ஷித ஸ்னேக சம்பாராக, அப்படியே ஒரு அகாதம் கம்பீரமான ஆழமான ஒரு ஸ்னேகம், அதனுடைய சம்பாரா பூர்த்தி பூர்ண ஸ்வரூபத்தை நான் பார்க்கறேன் எதுல, அவருடைய வார்த்தைகள்ல. எப்படி ஆனந்த நிஷ்யந்தினக, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, இது வந்து இந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னா ஒரு ரிவெஞ்ச் ஆனந்தம்னு எடுத்துக்கூடாது, அதுல வந்து அந்த பிரேமை தெரியறதுங்கிறத வந்து சொல்ற. பிரசாத ஸ்பர்ஷா குவான் குவாசி அப்படின்னு கேக்கர்ச்சு, துவம் புன குவாசி நந்தினின்னு கேக்கர்ச்சு, அந்த பிரேமை அவளுக்கு தெரியறது, அதுதான் ஆனந்த நிஷ்யந்தினகா சுதாமயாக அமிர்தம் போல இருக்கக்கூடிய ஆரியசிய உல்லாபாக, ஆரியபுத்திரசிய உல்லாபாக புலம்பல் விலாபங்கள் தான் உல்லாபம்னு அர்த்தம். உல்லாபனா உத்கத விலாபம், எப்படி வந்து அந்த பம்பா சரஸ்ல வந்து வாய் விட்டு அழுது அவர் வந்து புலம்பினாரோ அந்த மாதிரி இங்க பண்றாருன்னு அர்த்தம். சாதாரண விலாபம் இல்லை, உத்கதம். சோ உறக்க கத்திண்டு சொல்லக்கூடிய விலாபங்கள். ஏஷாம் பிரத்யேன, எந்த உல்லாபங்களினுடைய ஒரு ஞானத்தினால நிஷ்காரண பரித்தியாக சல்யிதா அபி, காரணமில்லாத என்னை விட்டதுனால புண்பட்ட என்னுடைய ஜென்மம், இந்த கிடைத்த ஜென்மத்தினுடைய மம ஜென்மலாபகா பகுமதா, ரொம்ப ஒரு பகுமதம்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நினைக்கிறேன் நான் இந்த ஜென்மாவை. ஏன்னா இப்படி அவர் வந்து எனக்கு ஒரு தவறு பண்ணியிருந்தாலும் இவ்வளவு பிரேமை வச்சிருக்காரேங்கிறத கேட்டு எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. அதுவா அபியாச சங்கல்ப அபியாச பாடவ உபாதான ஏஷ ராமபத்ரஸ்ய பிரமம். இது ராமபத்ரனுடைய பிரமம், பிரமம் தான் இது தவிர, எங்கிருந்து இங்க வந்து குதா ஜானகி, இங்க எங்கிருந்து அவ பிரியதமா, என்னுடைய பிரிய எங்கிருந்து இங்க வரப்போறா. சங்கல்ப சங்கல்பன்னா வந்து ஒரு சம்ஸ்காரம், திருப்பி திருப்பி அந்த சங்கல்ப பேச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா, சீதாபிஷேகமான சிந்தனம், முதல்ல சிந்தனம் ஏற்படுறது சங்கல்பம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அது சம்ஸ்காரமா மாறணுமே, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன அபியாசம் ஏற்படணும். ஸோ ஒரு சிந்தனம், அந்த சிந்தனத்தினுடைய அபியாசம், அந்த அபியாசத்துல ஒரு தேர்ச்சி பெறணும் பாட்டவம் பட்டுத்துவம், அந்த தேர்ச்சி பெற்று என்ன ஒரு உபாதானம் சம்ஸ்கார விஷயம் இருக்கோ அந்த சம்ஸ்கார விஷயம் தான் இட் இஸ் ப்ராம்ப்டிங் மீ, அந்த விஷயம் அந்த சம்ஸ்காரத்தினால ஒரு பிரம எனக்கு இப்போ இருக்கு, இங்க நிஜமாவே சீதை எங்க இருந்து இங்க வரப்போறா அப்படின்னு. நேபத்தியே அஹோ மகான் பிரமாதா பிரமாதா சீதா தேவியாக ஸ்வகர கலிதைஹி இத்யர்த்தைஹி பட்யதே. அர்த்தம் பட்டியதே, அந்த இந்த ஸ்லோகம் இருக்கே ஆரம்பத்துல வருமோ இல்லையோ, ஆக்ட் ஆரம்பத்துல சீதா தேவியா கரகலிதைஹி சல்லகி பல்லவாகிரைஹி அக்ரேலோலக்கரிகளபகா எஃப் பூரா வர்தித்தோயம் அப்படின்னு அந்த ஆறாவது ஸ்லோகம். திருப்பியும் மகான் பிரமாதா மகான் பிரமாதா, ஒரு பெரிய தப்பு நடந்துருத்தும் இந்த மாதிரி அந்த யானைக்குட்டியை வந்து இது பண்றா அட்டாக் பண்றது அப்படின்னு விட்டோம். கிம் தஸ்ய, அந்த யானைக்கு என்னாச்சுன்னு ராமன் கேட்க, புனர் நேபத்திய வத்வாசார்த்தம் இது உத்தரார்த்தம் பட்டியதே. வத்வாசார்த்தம் பயசி விஹரன்னு சோயம் அந்நேன தர்பாது உத்தாமேன துவிரதபதினா சன்னிபத்திய அபி அபியுக்தா, தாக்கிறது இன்னொரு ஒரு நல்ல கர்வத்தோடு இருக்கக்கூடிய யானை தாக்கிறது இந்த யானை குட்டிய சீதையினால வளர்க்கப்பட்டது. அபியோக்ஷியதே, யாரு இப்போ பதில் தாக்குதலை செய்வா, அபியோக்ஷியதே யாரு தாக்குவா அப்படின்னு கேக்குறது, யாரு திருப்பியும் அட்டாக் பண்ணுவான்னு. அந்த யானை வந்து அந்த இன்னொரு யானையை அட்டாக் பண்றச்சு, அதை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தர் அந்த யானையை அட்டாக் பண்ணுமோ இல்லையோ, எது வந்து தர்ப்பத்தினால தாக்குறதோ அந்த யானையை இப்ப யாரு பண்ணுவா அப்படின்னு கேக்குறச்சு
ராமன் தயாரா இருக்கார். துராத்மா யஹ பிரியாயாஹ புத்ரகம் மது த்ரிதீயம் அபிபவதி இதி உத்திஷ்டர். ரெண்டு விஷயம், குவாசௌ குவாசௌ துராத்மா, யார் அந்த கெட்ட யானை, பிரியாயாக புத்திரகம், தன்னுடைய பிரியையினுடைய புத்திரனை போ, இது கிருத்திரிமம் புத்திரம் புத்திரகம், புத்திரனை போல வளர்த்த அந்த யானை, வது த்விதீயம் வேற, மனைவியோட கூட இருக்கக்கூடிய அந்த யானையை யார் அபிபவதி ஆக்கிரமிக்கிறார், இது உத்திஷ்டத்தி எழுந்துக்கிறார். அப்போ வனதேவதா உள்ளவரா, இது படி வாசந்தி. கதம் தேவோ ரகுநந்தனஹ, ராமன் வந்துட்டானா இங்க சீதா, வாசந்தி வனதேவதா, இவளுக்கு தெரிஞ்சவ தானே, ஏன்னா அந்த காட்டுல தான் இருந்தா, அதனால வனதேவதை பிரியை சகி. அதெல்லாம் ஃபாஸ்டா நடக்கிறதுனால சட்டு சட்டு என்ன வாசந்தியா என்ன இது அப்படின்னுட்டு குவிக்கா நடந்துடும் அந்த கான்வர்சேஷன், நமக்கு படிக்கிறச்சே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம், சட்டுன்னு படிச்சுட்டே வந்தோம்னா, அண்ட் அந்த ஸ்டேஜ்ல பாக்குறச்சையும் உனக்கு இதெல்லாம் வந்து ஒரு டைம் லேப்ஸ் தெரியாது. துவரியதாம் துவரியதாம், சீக்கிரம் துவரையதி இருக்கும் இல்லையோ, துவரதி துவரியதாம், சீக்கிரம் சீக்கிரம், இதஹ இதஹ ஜடாயு சிகரஸ்ய தட்சிணேன சீதா தீர்த்தேன கோதாவரி அவதீர்ய சம்பாவயது தேவ்யாஹ புத்ரகம் தேவா. ஜடாயு சிகரஸ்ய, ஜடாயு மலையினுடைய தட்சிணேன, சதர்ன் டிரெக்ஷன்ல சீதா தீர்த்தம்னு இருக்கு, அந்த சீதார் தீர்த்தேன கோதாவரியும் அவதீரிய, ஒரு நதிக்கு வந்து பல தீர்த்தங்கள் உண்டு, எது வழியா உள்ள நுழை எங்க வேணாலும் நுழையறதுன்னு இல்லை, அந்தந்த இடத்துல வந்து அவாவ ஒவ்வொரு முனிவரோ இல்ல அந்த ஒரு தேவதாவோ அங்க இது தீர்த்தம் ஆடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அவ குளிச்சிருப்பாங்க, அதனால அந்த காட்டு காட்டும்பா, காஷியில எல்லாம் பார்த்தோம்னா ஹனுமான் காட் அந்த மாதிரிலாம் சொல்லுவா இல்லையா, ஸோ அந்த காட்டுன்னு அந்த இடத்துல அவ இறங்கி அவ குளிச்சிருப்பா, அதனால அது ஃபேமஸா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ கோதாவரிக்கு அந்த மாதிரி ஒரு இடம், ஒரு பர்டிகுலர் படித்துறை இருக்கு, அந்த படித்துறை வந்து சீதா தீர்த்தம்னு பேர் அந்த இடத்துக்கு, அந்த சீதா தீர்த்தேன அது வழியாக கோதாவரியும் அவதீரிய, கோதாவரிக்குள்ள நுழைஞ்சு தேவ்யாக புத்திரகம் சம்பாவயத்து, சீதையினுடைய அந்த யானைக்குட்டியை நீ வந்து இது பண்ணு காப்பாத்து. நீ இல்லாமல் இந்த ஜனஸ்தானம் சூன்யம், ஒண்ணுமே இல்லாத இருக்கே ஜடாயு. ஹிருதய மர்மச்சிதா கலு அமி கதோத்காதாக, ஹிருதயத்தினுடைய மர்மத்தை தொலைக்கிற மாதிரி இருக்கு இந்த கதைகள், என்ன ஜடாயுங்கிறா, கோதாவரிங்கிறா, சீதா தீர்த்தம்ங்கிறா, இல்ல இந்த கதைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் எனக்கு வந்து ஹிருதயத்தை வந்து அப்படியே தொலைக்கிற மாதிரி இருக்குங்கிற. இப்பதான் ரியலைஸே பண்றா, சத்தியம் வனதேவதாபி மாம்ன பிரேக்ஷந்தே, வனதேவதைகளுக்கு கூட என்ன நான் வந்து கண்ணில் படலையே, பாகீரதியினுடைய பிரசாதத்தை நீ இப்படி லைட்டா எடுத்துக்கூடாதுங்கிறா. சர்வதேவதாப்யஹ்ருஷ்டம் ஐஸ்வர்யம் மந்தாகினி தேவ்யாஹ புத்ரகம் ஆசங்கசே, மந்தாகின்யாஹ சர்வதேவதாப்யஹ எல்லா தேவதைகளை விட மந்தாகினி தேவ்யாஹ பிரகிருஷ்டதமம் ஐஸ்வர்யம், அவளுடைய ஐஸ்வர்யம் ஒரு அனுகிரகம்ங்கிறது, பிரகிருஷ்டம் ரொம்பவும் வசத்தியானது, தத் கிமிதி ஆசங்கசே, அதை பார்த்து நீ வந்து இது பண்ணலாமா, டவுட் பண்ணலாமா, நம்மளும் பின்தொடர்ந்து போவோம் ஃபாலோ பண்ணுவோம், இது பரிக்ராமந்தி. விஜயினா விஜயினாங்கிறது தான் அங்க கீ பாயிண்ட், ஜெயிச்சுடுத்து அது,
சண்டை நடந்திருக்கு. அந்த யானை இப்ப ஜெயிச்சு கொடுத்துங்கிறது தான் விஜயினா, ஜெயத்துடன் கூடின வது த்விதீயேன, மனைவியோட சந்தோஷமா, அதாவது மனைவியை இரண்டாவதாக கொண்ட தேவியாக புத்திரக்கேன அந்த யானை, பாரு மோதஸ்வ சந்தோஷப்படு, ஜெயிச்சு கொடுத்து பாரு அப்படின்னு. யானைக்கு இது பண்றார் அனுகிரகம், விஜயதாம் ஆயுஷ்மன். ஈத்ருஷோமே புத்திரகா சம்வர்தா, என் குழந்தை இவ்வளவு வளர்ந்துருத்தே அப்படி. ஒரு குழந்தைய பார்த்தாலே, அதுவும் குழந்தைக்கு சமானமா நம்ம வளர்த்துருக்கோம், ஒரு மிருக விசேஷத்திட்ட கூட அதுக்கு அவ்வளவு ஆசை அவளுக்கு சீதைக்குங்கிறது தெரியாது, எவ்வளவு பெருசா வளர்ந்துருத்தோம் என் குழந்தை. நேச்சுரலா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், யார் பார்த்தாலும் நம்ம ஆத்துல வயசான பாட்டி எல்லாம் வந்தா சின்ன குழந்தை ஒண்ணு ரொம்ப வளர்ந்துருத்தேன் குழந்தை அப்படிமா முதல்ல இல்லையா, அந்த மாதிரி இருக்காது ஒரு வாத்சல்யம். வயசி தருணே பாஜனம் தஸ்ய ஜாதா, எந்த ஒரு தருணே வயசி பாஜனம் எது தஸ்ய ஜாதா, அவனுக்கு வந்து நீ எந்த ஒரு யானை உன்னுடைய காதுல இருக்கிற இலை, நீ வந்து அலங்காரத்துக்காக இலைய மாட்டின் இருக்கிறத வந்து பிடுங்கி எடுத்து சாப்பிட்டுதோ, அந்த யானை இப்போ ஒரு யௌவனத்துல வந்திருக்கு, நீ பார்க்கணுமே. ஹா தேவி திஷ்டியா வர்தசேன்னுட்டு சீத்தைய ஞாபகப்படுத்திக்கிறார். ஸோ ஏன எந்த யானையினால அது எப்படி இருந்தது அந்த யானைக்கு விசேஷணம், உத்கச்சது விச கிசலைய ஸ்னிக்த தந்த அங்குரேன, அதுக்கு பற்களே முளைக்கல, அப்பதான் முளைச்சுன்னு இருந்தது. அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம தாமரத்தண்டு மாதிரி அப்படியே சாஃப்டா இருக்கக்கூடிய பற்கள் அதுக்கு. உத்கச்சது வெளிவருகின்ற பிச கிசலைய தாமர தண்ட போல் ஸ்னிக்த மிருதுவான தந்த அங்குரேன பற்களை கொண்டது, அந்த பற்கள் முளைத்தன. அப்படி இருக்கக்கூடிய ஏன எந்த ஒரு யானையினால் தேகர்ண மூலாது உன்னுடைய காதிலிருந்து, லவலி பல்லவகா வியாக்கிருஷ்டகா, லவலிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மரம், அந்த மரத்தினுடைய பல்லவங்களை நீ வந்து அலங்காரத்துக்கு காதில் போட்டுருக்க, அது வந்து அப்படி கடிச்சுதான் வியாகிருஷ்டகான இழுக்கப்பட்டதோ, எந்த ஒரு பல்லவம் தளிரானது உன்னுடைய காதிலிருந்து இழுக்கப்பட்டதோ, யாரால், அந்த யானையினால். ஏன்னா அதுக்கு வந்து பல்லே ரொம்ப சாஃப்ட், அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் இலை தான் வேணும், அந்த சாஃப்ட் இலையை தானே காதில் மாட்டின்னு இருக்கோ, அதை பிடிச்சி இழுக்கிறது தான் அது. சோயம் புத்திரஹா தவ, சோ அயம் தவ புத்திரா, அந்த உன்னுடைய இந்த பிள்ளையானது வாரணா மதமுச்சாம் வாரணானாம் விஜேதா, மதஜலம் ஒழுகின் இருக்கக்கூடிய வசத்தியான யானைகளுக்கெல்லாம் நடுவுல விஜேதா, அவ வெற்றி பெற்றவனாக இருக்கான். எது விஜேதா தருணே வயசி கல்யாணம் பாஜனம் தஸ்ய ஜாதக, தருணே வயசி எது கல்யாணம் தஸ்ய பாஜனம் ஜாதக, தருணே வயசி யௌவன வயசுல என்ன ஒரு கல்யாணம், தட் இஸ் மங்களகரமான விஷயமோ அதுக்கு பாத்திரமாக ஆயிருக்கான். அதாவது மங்களகரமான விஷயம்னா பல விஷயங்கள், இங்க ஒரு யானைக்கு யௌவனத்துல என்னென்னலாம் வரணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரமாக ஆயிட்டா, இருப்பிடமாக ஆயிடுத்து இந்த யானை. என்ன ஒரு பலம், சௌரியம், அதுக்கு ஏற்கனவே பலம் இருக்கு, அந்த இது மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடிய பல்லுக்கு பற்கள் போக நல்ல பெரிய தந்தம் வந்திருக்குமா இருக்கும். சௌரியம், அதுக்கு ஒரு பராக்கிரமம் இருக்கு. ஏன்னா வாரணா மதமுச்சாம் வாரணானாம் விஜேதா, இன்னொன்னு வது த்விதீயேனங்கிறச்சி, அந்த தாருண்யத்துக்கு அடையாளமாக ஒரு மனைவியும் கூட இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த யௌவனத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் அவன் இடத்துல இருக்கு, அதுக்கு ஒரு இருப்பிடமாக ஆயிட்டான். தஸ்ய பாஜனம் ஜாதகா, எது கல்யாணம் வயசி தஸ்ய பாஜனம் ஜாதகா, அதுக்கு பாஜனம் இருப்பிடமாக ஆயிட்டான். சரியா, அவளும் ஆசீர்வாதம் பண்றா. என்ன இதானீம் அயம் தீர்காயுஹு, இந்த தீர்க்க ஆயுஷோட இருக்கக்கூடிய இந்த யானை, அனையா சௌமிய தர்ஷனையா, இந்த அழகான ஒரு பெண்ணோட கூட அபியுக்தகா பவது,
அந்த அழகான சௌமிய தர்சனான அழகான அந்த பெண் யானை, பெண் யானையை விட்டு பிரியாதவனாக இருக்கட்டும் எப்பொழுதும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண, தன்னை மாதிரி ஒரு பிரிவினை அதுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்றான்.